ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்ஆர் ஒர்க் ஷாப். நம்ம ஒர்க் ஷாப் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருப்போம். அதோட ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது ஃபுல் வீடியோ நம்மளால் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து ஒரு எடுத்து முடிச்சிடலான்ட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டீடைல் ஃபுல்லாக நம்ம சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆரிய வைத்தியசாலா கோட்டக்கல், அதாவது நாகப்பட்டினம் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப் ஃபுல்லாகவே நம்ம தான் ரெடி பண்ணி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டீட்டெயிலை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃபார்மர்ஸுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது லொக்கேஷன். இன்னும் கிளியராக சொல்லணும், ப்ரொஃபஷனல் கொரியருக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவோம், அதே மாதிரி தான் இது வீடியோஸ் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மக்களுக்கு, நம்ம ஏரியாவில் இது ஒரு மெடிக்கல் ஷாப் வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியணுமே, அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு 7 அடி ஹைட்டில் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு டிஸ்பிளே ராக்கு, அதாவது மேலே வந்து அதை ரெண்டாக பிரித்து ஒன்று கிளாஸ்லேயும் ஒன்று ப்ளேவுட்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேபினெட் இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் கேபினெட். கேபினெட்டுக்கு எடுத்தாப்பில் உள்ள கிளாஸு இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கேபினெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் நீட்டாக வந்து ஒரு கேபினெட் இருக்குது, ராக் ஃபுல்லாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவும் 7 அடி ஹைட்டில் ஒரு 4 ஸ்டோரேஜ் உள்ள மாதிரி அது ஒரு ரேக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸும் அண்டு ப்ளேவுட்ல தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்புன்றதுனால வந்து அவங்களும் கேட்டிருந்தாங்க க்ரீன் அண்ட் ஒயிட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க கேட்டது மாதிரி நம்ம க்ரீன் அண்ட் ஒயிட்டில் தான் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வேறு எந்த கலருமே நம்ம யூஸ் பண்ணல, க்ரீன் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். நம்ம பண்ணியிருக்க ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டன் ஆல்ல போடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சது எல்லாத்தையும் உங்களை காமிச்சு முடிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம இது என்ன மெடிக்கல் ஷாப், இது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இங்கே பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அவங்க அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்கள், உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள். இந்த கோட்டக்கல் ஆயுர்வேதா வந்து கேரளாவில் ஒரு பிரபலமான கம்பெனி. அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் அவைல் பண்ணுறது, கொடுக்கறது, சர்வீஸ் கொடுக்கறது. இங்கிட்டு ஒரு மாதம் ஆச்சு. அந்த நாகப்பட்டினத்தில் எந்த ஊரில் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே டாக்டர்ஸ் கன்சல்டன் இங்கே இருக்குது, எல்லா வித மெடிசனும் இங்கே அவைலபிளான. ஸோ டாக்டர் எப்படி ஒரு மாதம் டெய்லி பார்க்குறாங்களா, இப்படி டாக்டரோட விசிட் எப்படி இருக்குது? இப்போ ஸ்டார்டிங் வந்து வீக்லி 3 டேஸ் டாக்டர் இருப்பாங்க கன்சல்டேஷனு. முதல்ல புக் பண்ணிடலாம் இல்லைன்னா டைரெக்டாக வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி வந்து 3 டேஸ், அதாவது 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் வந்து இப்போ டாக்டர் விசிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் எந்த டைமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா? இப்போ வந்து இங்கே ஒரு தெராப்பியோட கூடி ஸ்டார்ட் பண்ண பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆர்த்ரைட்ஸ் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக் மாதிரி வித்தின் ஒன் மந்த் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெரப்பினா என்னது? இந்த மசாஜ், இந்த மாதிரி மசாஜ் இருக்குமா? டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் வந்து மசாஜ் இருக்கும். டெய்லி வந்துட்டு போகலாம், அந்த மாதிரி இந்த இன்பேஷன் ஆக வேண்டாம், இங்கே வந்துட்டு டெய்லி வந்துட்டு போகலாம் எனக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூ நம்ம வந்து கேட்டுக்கலாம். சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட் சொல்லுங்கள். இது வந்து ஹெர்பல் ஷாம்பு, இந்த ஹேர் லைஃபு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹேர் ஆயில், இது வந்து சேம் இது தான். இந்த ஹேர் க்ரீம், இந்த மூணு வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த கேட்டகரி போடுவேன். இது வந்து பியூர் ஹெர்பல் சோப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே இது கிடையாது? இல்லை இல்லை, சைட் எஃபெக்ட் கிடையாது. 100% ஹெர்பல் கண்டிப்பாக. ஸோ பியூட்டி பியூட்டிக்காக அந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, பியூட்டி பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. குங்குமாய் தைல் வந்து ஃபேஸ் க்ரீமுக்காக, ஃபேஸ் க்ரீம் ஃபேஸ்க்காக இல்லைன்னா ஸ்கின் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் கேர். ஓகே ஓகே ஓகே. ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க கிளியராக. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சார் நீங்கள் வந்து விசிட் பண்ணி நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து காட்டுங்க, உங்களுக்கு எல்லாம் கிளியராகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.
கண்டிப்பாக கண்டிப்பாக போறாங்க. சரி ஓகே.